வந்து உங்களுக்கு இன்னைக்கு வெள்ளச்சீடை, ஏன்னா எல்லா இது கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லையா. ஆனால் எங்களுக்கு இந்த வருஷம் இல்லை, ஆனால் உங்களுக்கோசரம் அது கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பண்ணி காட்டலாமே அப்படிங்கிறதுக்கோசரம் முதல்ல இருந்தே சொல்கிறேன். இது வந்து நான் அரிசியை வந்து ஒரு 2 hours ஊற வச்சுட்டோம், களைஞ்சிட்டோம், அப்படியே காய வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் அன் அவர் காஞ்ச அப்புறம் பாருங்கள் இப்படி எடுத்தேன்னா அப்படியே கையில் வந்து அந்த ஈரப்பதம் இருக்குது, ஆனால் இப்படி கீழே விழுந்தால் இப்படி இருக்கும். முதல் வீடியோவில் கூட சொன்னேன், இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பொடியாகிடும், பொடியாகி ஜலிச்சு வச்சுக்கலாம். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, இது வந்து எல்லாத்துக்குமே வந்து உப்பு சீடை இதெல்லாம் காட்டலான்னு இருக்கேன். அதனால் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு நல்லா உளுத்தம் பருப்பை நல்லா இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். இதையும் பொடி பண்ணிவிட்டு ஜலிச்சு வச்சுக்கலாம். இது வந்து இவ்வளவும் போட மாட்டோம், இது வந்து 2 tablespoons போட்டால் போகிறோம். 1 cup 2 tablespoons போட்டால் போகிறோம். இதையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த வெள்ளச்சீடைக்கு வேண்டியது 1 glass அரிசி எடுத்துட்டு அது 1.5 அந்த மாதிரி ஆகும். அதுக்கு வந்து 1.75 glass வெல்லம் எடுத்துட்டுருக்கேன், எல்லாம் நல்லா அடைச்சி வச்சுருக்கேன். 1.25 glass எடுத்து வச்சுட்டுருக்கேன், அவ்வளோவே போகிறோம் உங்களுக்கு. அப்புறம் வந்து 1 1/2 cup வந்து தேங்காய் எடுத்துட்டுருக்கேன், 1/2 cup 1/2 cup உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து எள் 1 tablespoon போட்டிருக்கேன். அப்புறம் ஏலக்காய் பொடி 1/2 teaspoon போட்டிருக்கேன். இங்கே வந்து 2 tablespoons வந்து வெண்ணெய் போட்டிருக்கேன். இதெல்லாம் இப்போ என்ன பண்ணுவோன்னா, நம்ம அந்த பொடி பண்ணிவிட்டு 1 cup அரிசி மாவுக்கு இது வந்து இந்த மாவு வந்து 2 tablespoons போட்டுட்டு இப்போ இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டு அப்புறம் வந்து வெல்லத்தை பாகு பண்ணணும்னு இல்லை, ஒரு மாதிரி பிசுக்கு பதம் வந்தால் போகிறோம். அப்புறம் இதை போட்டு நம்ம கலரிட்டும் இதை வந்து 1 cup தண்ணி போட்டுக்கோங்க போகிறோம். இப்போ இது பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனப்புறம் உருண்டை பண்ணி பொறிக்க வேண்டியது தான். இங்கே 1/2 cup தண்ணி போட்டு இதை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் வெள்ளத்தை. இப்போ பார்த்தீங்களா அரிசி மாவு எவ்வளோ நல்லா வந்திருக்கு, பார்த்தீங்களா நைஸாக வந்திருக்கு. இங்கேயும் வந்து உளுத்த மாவு வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம 2 tablespoons இதில் போடலாம். அப்புறம் இங்கே வந்து வெல்லத்தை வந்து கரைச்சிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரே ஒரு கொதி அந்த பிசுக்கு பதம் இருக்குது பார்த்தா தெரியும், பாகெல்லாம் வரணும் இல்லை, பிசுக்கு பதம் வந்தால் போதும் அணைச்சி விடலாம் நம்ம. இப்போ வந்து இதில் வந்து நான் இந்த இப்போ இதெல்லாம் போட்டிருக்கேன் இல்லை, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் உளுத்த மாவு வந்து 2 tablespoons போடுறேன். 2 tablespoons நல்லா இப்படி போடுங்க. போட்டுட்டு இப்போ வந்து அந்த பாகை போட்டு மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெல்லத்தை போட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு பிசைஞ்சுக்கோங்க சரியா. இது போட்டுட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க, ஏன்னா எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் ஒரே ரொம்ப இதாகிடும். எவ்வளோ வேணுமோ அது பிசைஞ்சிட்டு போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கலருங்க, ஏன்னா கொஞ்சம் கெட்டி வரணும் இல்லை நமக்கு, அதனால் அது கொஞ்சம் 1 spoon நெய் போட்டுட்டு அப்படியே நல்லா கலருன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்ததுன்னா அணைச்சிடுங்க. வெல்லம் வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க, ஒவ்வொரு இதில் 1/2 tumbler போட்டாலே போருமா இருக்கும், அதனால் நீங்கள் கரைச்சி வச்சுட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. 1 glassக்கு 1/2 tumblerலேருந்து 1/4 tumbler வரை போடலாம். ஆனால் அது நீங்கள் வந்து அந்த வெந்த வெல்லம் எடுத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி அளவு இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம நெய் போட்டுட்டு கொஞ்சம் இப்போ அந்த ஈரப்பதம் போய் உருண்டை எப்படி வருதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா பாதத்தில் ஒட்டாமல் இப்படி வந்திருக்கேன். இது கொஞ்சம் ஆறுனா நமக்கு பாருங்கள் இப்போவே இந்த மாதிரி உருட்டை வரும். எனக்கும் வந்து இன்றைக்கி வந்து நான் 1/4 போட்டதில் இவ்வளோ மிச்சம் இருக்குது சரியா.
ஏன்னா ஒவ்வொரு வெல்லம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு ஒரு டைம் வந்து முக்கால் பிடிக்கும், ஒவ்வொரு இதில் அரை தான் பிடிக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த தடவை வெல்லம் நல்லா இருந்தது, அதனால் அப்படி ஆகிடுது சரியா. அது மட்டும் வெல்லம் மட்டும் பாகுன்னு இல்லை, பிசுக்கு பதம் வர்ற மாதிரி பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அணைச்சிட்டு ஆற வச்சுட்டு உருண்டை பண்ணி வச்சுக்கலாம்.